ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ பல வருடங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதினேழு ஆலையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு வேலைவாய்ப்பு விளம்பர அறிக்கையினை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு அந்த அப்பண்டிஷ் ஒர்க்கராக வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க அதாவது தொழிலாளர் பயிற்சியாக வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டைஃபோன் மாதிரி தருவாங்க அதாவது நாலு ஒன்றுக்கு வந்து பாருங்க நானூற்றம்பது ரூபா ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் செகண்ட் இயர் வந்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுமே உங்களோட நன்னடத்தையெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பர்மனென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும் அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு முப்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்கள் அந்தந்த இனசுழற்சி அடிப்படையில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் எல்லா இதுக்குமே கேஸ்ட்டுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்பில் ஸோ அதாவது நீங்கள் வந்து பணி செய்யப்பட்டு தொழிலாளர்கள் இரண்டு வருடம் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பணித்திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நான் சொன்ன பத்தில் ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து பயிற்சி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட நன்னடத்தை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ நாங்கள் வந்து பணி நிரந்தரம் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாருங்கள் முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் மூணாவது பாயிண்ட் வந்து அரசு விதிகளின் படி நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு மற்றும் என்ன சுழற்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து பின்பற்றப்படும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அடுத்து அரசு விதிகளின் விதி விதிமுறைகளின்படி வயது தளர்வு அளிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதாவது நான் சொன்ன பார்த்தலாம் ஏஜ் லிமிட் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து பாருங்க உங்களுக்கு அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எக்ஸாம்லாம் கிடையாது நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து உங்களுக்கு டேரக்ட் இன்ட்ரி மட்டும் தான் வந்துருக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஃபார்மெட்டு தான் இதையே நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடாது இதை கரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் அளவில் உள்ள ஸோ நீங்கள் வந்து தட்டச்சு செய்து அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் வந்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும் தட்டச்சுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்மெட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கனா எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு வேர்டில் வந்து நீங்கள் வந்து ஏ ஃபோர் சிஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் என்னன்னா கொடுத்துருக்காங்களோ உங்களை விண்ணப்பிக்கும் பெயர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல டேஸில் வந்து நீங்கள் வந்து கைப்பட வந்து ஃபில் பண்ணு உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தந்தை பேர் ஸோ பிறந்த தேதி உங்களோட பாலினம் வந்து ஆனா பெண்ணாங்கிறத டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவி என்னன்னு கேட்டிருக்காங்க அதுவுமே இங்கே டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வகுப்பினர்னு கேட்டிருக்காங்க ஆதி டிராவடரோலாம் வந்து புது பிரிவா அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை தகுதியான விவரம் வந்து கேட்டிருக்காங்க உங்ககிட்ட முன்னுரிமையை வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் கொரோனா தொற்றோட வந்து பெற்றோர்களை இறந்து இழந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்தான் படமுறை பட்டதாரின்னா அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தமிழக அரசு பள்ளிகள் தமிழ் மொழியில் பயின்றவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இதில் முன்னுரிமையில் வந்து வருவீங்க அவங்க வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸோ போரில் உடல் தகுதி இழந்த முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் அதை டிக் பண்ணிக்கலாம் ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க கலப்பு திருமணம் அப்படின்னா அதை நீங்கள் டிக் பண்ணலாம் அப்படி எதுவுமே நீங்கள் இல்லை இதில் அப்படின்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க மதம் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்க எயித்து தான் இதுக்கான குவாலிஃபிகேஷனு நீங்கள் எயித்துக்கு மேலே டென்த்து முடிச்சிருக்கீங்க அதிகபட்ச கல்வித் தகுதி என்னவோ அதை வந்து இதை ஃபில் பண்ணும் ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஆதார் எண் கேட்டிருக்காங்க ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் சொந்த ஊர் மாவட்டம் அந்த வட்டம் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட முகவரி வந்து இதில் ஃபில் பண்ணும் அனுபவம் இருக்குதுன்னா அதனால் விவரம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இல்லைங்கறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க வேலைவாய்ப்பு பதிவு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க அது இருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைனா இல்லைங்கிறது கொடுத்துருங்க கம்பல்சரி கிடையாது முன் அனுபவமும் வேலை வாய்ப்பு எண்ணும் வந்து பார்த்தோன்னா இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பாருங்க நாள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சைன் வந்து இங்கே வந்து பண்ணிடுங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அதாவது உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டுமே வந்து நீங்கள் நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஆதார் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து இணைச்சிக்கோங்க வேற என்னென்ன சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேலை பதிவு என்ன அதுக்கான விவரம் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிபிகேட்டையுமே நீங்கள் வந்து வச்சுட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சி இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஈரோட் அட்ரஸ் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட்ரஸ் இருக்குது ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து ஈரோடு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ அதாவது ரேஷர் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க சிக்ஸ்டீன்த்து செப்டம்பர் ஈவினிங் ஃபைவ் பிஎம் குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சிக்ஸ்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இனிஷியலாக உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட நன் இடையே உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்